ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் தமிழருடைய எல்லை காத்த சாமிகளை பற்றியும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டும் இருக்கிறோம். மாப்போசி என்ற அந்த ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க விடுதலை போராளியை பற்றி ஒரு நாளும் பரவசமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்கினவர்களே. ஆனால் ஒரு மாறுபட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்ப சூழலைக்கு அடுத்து யோசிப்பது தன்னுடைய இனத்திற்காகவும் மொழிக்காகவும் தேசத்திற்காகவும். இப்படி எல்லாவற்றையும் துறந்து, குடும்பத்தையும் துறந்து, இந்த உலகம்தான் என்னுடைய வீடு, இந்த தேசம்தான் என்னுடைய உலகம் என்று வாழ்ந்த ஒரு மகா புண்ணியவன் மாப்போசி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்கள் கடந்து வந்த பாதை முள் மீது நடந்த ஒரு பாதையாகவே இருக்கிறது. விடுதலை போராட்ட களத்திலே பல்வேறு வகையான துன்பங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்கிற பொழுதே கண்ணீர் வருகிறது. அப்படிப்பட்ட அந்த மாப்போசி 6 மாத சிறை தண்டனை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நேற்று அதை பார்த்தோம். அந்த 6 மாத சிறை தண்டனையை அவர் மகிழ்வாகவே எடுத்துக்கொள்கிறார். புன்னகை, பூவிலி புன்னகை புரிந்து புதுமகிழ் கூடிய அறிவுராக சிறைச்சாலைக்கு செல்கிறார். சிறைச்சாலைக்கு சென்ற உடனே என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, எப்பொழுதுமே அந்த படித்தவர்களுக்கும் நடனம் ஆடக்கூடியவர்களுக்கும் ஆடுகிற காலும் பாடுகிற வாயும் சும்மா இருக்காது என்று சொல்வார்கள், பழமொழி சொல்வார்கள். அப்படி எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்துக்கொண்டு எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த அந்த மாப்போசிக்கு சிறைச்சாலை மட்டும் என்ன செய்யும்? அவரை நேராக போலீஸ் அதிகாரிகளை சந்திக்கிறார். சந்தித்து, நான் 6 மாத சிறை தண்டனை பெற்றிருக்கிறேன், எனக்கு கடுங்காவல் தண்டனையாக மாற்றுங்கள்னு கேட்குறார். இன்னும் அது ஆச்சரியமாக இருக்கிறது. நீ சாதாரணமாக கைதியாகத்தான் உன்னை விடுதலை போராட்ட வீரராக ஒரு விடுதலை போராட்டத்தை நீ வழிநடத்தி சென்ற ஒரு காரணத்தினால்தான் உன்னை சிறை செய்திருக்கிறோம். உன்னை எப்படி நாங்கள் கடுங்காவல் தண்டனை குற்றவாளியாக ஆக்க முடியும்? இல்லை, நீங்கள் சிறப்பு அனுமதி பெற்று என்னை கடுங்காவல் தண்டனை பெற்ற ஒரு கைதியாக மாற்ற வேண்டும் என்று அரசு அதிகாரிகளை கேட்கிறார். காவல்துறை அதிகாரிகளை, சிறைச்சாலை அதிகாரிகளை கேட்கிறார்கள். அங்கிருக்கிற சிறைச்சாதிகளுக்கெல்லாம் அதிர்ச்சி. இப்படியும் இருக்கிறார்கள் அந்த விடுதலை போராட்ட வீரர்கள், மாப்போசி அவ்வளோ மகத்துவம் பெற்ற மனிதரா என்று வியந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு முறையாக அனுமதி பெற்று கடுங்காவல் தண்டனை கைதியிடம் அவரை சேர்த்து விடுகிறார்கள். அதில் எதற்காக அவர் திட்டமிட்டு கடுங்காவல் தண்டனை பெறுகிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது இங்கே தான் சிந்திக்க வேண்டும். சிறையிலே இருந்தால், சிறையில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு பிடித்த தொழிலை உள்ளேயே செய்யலாம். நீ தோட்ட பணிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தோட்ட பணியாளராக பணிகளை செய்யலாம். சமையல் உனக்கு தெரிந்திருந்தால் நீ சமையல் கலை வல்லுநராக அங்கே போய் உன்னுடைய பணியை செய்யலாம். இப்படி பல்வேறு பணிகள் உள்ளே சிறைச்சாலையிலே இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது உள்ளேயே சென்னை சிறைச்சாலையிலே இருக்கிற அந்த சிறைச்சாலையிலே ஒரு அற்புதமான ஒரு நூலகமும் இருக்கிறது. நூல்களை இருக்கிற அச்சகமும் இருக்கிறது. நூலகம் என்பதை விட அச்சக இயந்திரங்கள், அச்சுக்கோக்கும் இயந்திரத்தோடு கூடிய ஒரு அச்சகம் இருக்கிறது. அது இல்லாமல் வந்து தக்கிலியை வைத்து கொண்டு நூல் இயக்குகிற அந்த இயந்திரமும் இருக்கிறது, நெசவு தொழில். ஆனால் அவருக்கு என்னவோ தெரியவில்லை, அந்த சிறைச்சாலையிலே நெசவு தொழில் செய்வதற்கு விருப்பமில்லை. அச்சுக்கோக்கும் தொழிலாகவே அவர் வந்து தமிழ்நாடு பத்திரிகையில் மிக அற்புதமான முறையிலே அச்சுக்கோக்கும் அந்த தொழில் இருந்தவர் அவர். அதனால் அவர் விருப்பப்பட்டு அச்சுக்கோக்குகிற அந்த தொழிலையே செய்வதற்கு தயாராகி விடுகிறார். அதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, இன்னொரு செய்தியை நாம் இங்கேருந்து பதிவு செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அவர் அந்த கடுங்காவல் தண்டனை பெற்றது எதற்காக அப்படின்னு பார்க்கிற பொழுது, சாதாரணமான தண்டனை பெற்றவர்கள் சிறைச்சாலையில் எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது. கடுங்காவல் தண்டனை பெற்ற கைதி மட்டும்தான் தான் விருப்பப்படுகிற தொழிலை செய்யலாம் என்று விதி இருக்கிறது, சிறை விதி. அந்த சிறை விதியை கேட்டறிந்து அதற்கு தன்னை தயார் செய்து சிறைக்குள்ளும் தன்னுடைய தொழிலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் மாப்போசி அவர்கள். ஆனால் அச்சுக்கோக்கும் ஒரு தொழிலை, அங்கே அச்சு இயந்திரம் இருக்கிறது சென்னை சிறைச்சாலையிலே, அந்த தொழிலை மேற்கொண்டு செய்கிறார் மாப்போசி அவர்கள். அப்பொழுது அவருக்கு அந்த தமிழ் சார்ந்த அறிவு அங்குதான் அவருக்கு பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு சிறை தண்டனைத்தான் மிகப்பெரிய ஒரு மனிதனையும் மாமனிதனாக ஆக்குகிறது. சில நேரங்களில் மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்நாளில் அதிகம் படித்த ஒரு இடமாக இருந்தது சிறைச்சாலை. ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு மிகப்பெரிய அற்புதமான கடிதங்களையும், இந்திய தேசத்தை விடுதலை போராட்டத்தை பற்றியும் இந்திய தேசத்தை பற்றியும் எழுதிய கடிதங்கள், நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் எழுதிய கடிதங்கள் ஏராளம் ஏராளம். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் மாப்போசி அவர்கள் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த காலகட்டத்தை கழிப்பதற்கு தன்னுடைய அற்புதமான ஒரு தொழிலை செய்கிறார். அச்சிக்கோக்கும் தொழிலாளியாக தன்னுடைய தொழிலை அங்கே தொடங்குகிறார். அந்த தொடங்குகிற ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, அன்பிற்கினவர்களே, மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டமும் அவருக்குள்ளே இருக்கிறது. நாம் நெசவு தொழில் செய்வதா அச்சுக்கோக்கும் தொழில் செய்வதா என்பது மிகப்பெரிய மனப்போராட்டமாக இருந்து அச்சுக்கோக்கும் தொழிலை தன்னுடைய மானசீக தொழிலாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். காரணம்,
தான் பயில்கிற அந்த மொழி தமிழ் மொழி, தன்னுடைய தாய்மொழி தமிழ் மொழி, அந்த தமிழை உச்சரிக்கிற ஒரு வாய்ப்பு அந்த அச்சுக்கோக்கும் தொழிலில் தனக்கு கிடைப்பதாகவே அவர் அரிதாக நினைக்கிறார். ஆனால் சிறைக்குள்ளும் அவர் தமிழுக்காக தொண்டு செய்தவர் என்று சொன்னால் அது மிகப்பெரிய, அதுதான் ஆரம்ப பணி. ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு தேவாரம் நன்றாக தெரியும், திருவாசகம் நன்றாக தெரியும், திருவருட்பா மிக அற்புதமாக தெரியும். அதான் அழகாக சொல்வார்கள், கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், ஞானி மனிதனுக்கு சொன்னது திருவருட்பா, ஞானி ஞானிக்கு சொன்னது திருமந்திரம் என்று சொல்வார்கள். கணவன் சொல்ல மனைவி கேட்பது வாழ்க்கை என்று தத்துவங்களை சொல்வார்கள் முன்னோர்கள். அப்படி மிக அற்புதமான தத்துவங்களை தன்னுள்ளே வைத்து கொண்ட மாப்போசி அவர்கள் திருவருட்பாவையும் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் நன்றாக கற்றவர். ஆனால் முழு இலக்கியமும் அவருக்கு தெரியாது என்பதை அவர் பதிய வைக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் தேவாரத்தை பாடுவார், திருவாசக பாடலும் தெரியும். என்னுடைய தாயார் மிக அற்புதமான முறையிலே இலக்கியத்தை பறைசாற்றிய ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தாய் மாப்போசியுடைய அம்மையார் அவர்கள். ஏன்னா அவர்கள் திருவருட்பாவும் தெரியும், திருவாசகம் தெரியும், தேவாரம் தெரியும், மிக அற்புதமான பாடல்களை பாடிதான் அவர்கள் இவரை ஆளாக்க வைத்திருக்கிறார்கள், ஆளாக்கி விட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற அந்த மாப்போசிக்கு இந்த மூன்று பாடல்கள் தெரிந்திருந்தால் கூட அது இலக்கியத்தோடு புரிந்து கொள்கிற ஆற்றல் சற்று குறைவாகவே இருந்திருக்கிறது. பாடல்களை பாடுவதை தவிர அதனுடைய இலக்கணமும் இலக்கியமும் அறிந்து கொள்கிற அளவிற்கு அப்பொழுது அறிவு அவருக்கு இல்லை என்பதை அவரே தன்னை பரிசாற்றிக் கொள்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது அன்பிற்கினியர்கள் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது தனக்கு பொருந்தாத எண்ணங்களை எப்பொழுதுமே சிந்தித்ததில்லை மாப்போசி அவர்கள். தனக்கு எது பொருந்திய நிலையாக இருக்கிறதோ, தனக்குடைய அறிவுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் எது பொருந்துகிறதோ அதை சரியான பொருத்தமாக செய்யக்கூடிய ஒரு வல்லன்மை மிக்கவர் மாப்போசி அவர்கள். அதனால் தான் சிறை சென்ற பிறகு கூட ஒரு சிறையில் பூத்த சின்ன மலராக சிறைச்சாலையை அறச்சாலையாக மாற்றி அந்த சிறைச்சாலையை தர்மச்சாலையாக மாற்றிய ஒரு மாபெரும் மகத்தான தலைவர் ஐயா மாப்போசி அவர்கள். ஏன்னா தனக்கு ஒரு தண்டனை கிடைத்து விட்டது, அதற்காக அவர் துவண்டு போய் ஒரு இடத்தில் உட்காரவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் கடந்து போகும் என்ற ஒரு நெறியை அவர் மக்களுக்கு பறைசாற்றுகிறார். சிறை தண்டனை கிடைத்து விட்டது, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அவர் நினைக்கவில்லை, தோல்வி கண்டு துவளவில்லை. வரலாற்றில் அவர்தான் இன்றும் அவர் இடம் பிடித்து விடுகிறார், இன்றும் வரலாற்றிலே இடம் பிடித்து கொண்டே இருப்பார் மாப்போசி அவர்கள். காரணம், வரலாற்றிலே பிழைகள் ஏற்படும் பொழுதும் துன்பங்கள் ஏற்படும் பொழுதும் வரலாற்றை கடந்து எறிபவன் தான் மனிதன். அப்படி தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஞானிகளும் யோகிகளும் மிகப்பெரிய விஞ்ஞானிகளும் தொழிலதிபர்களும். அப்படி அந்த வரலாற்று பதிவு ஏன் இங்கே சொல்ல வருகிறோம் அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கினியர்களே, இந்த தண்டனை அவருக்கு 6 மாத சிறை தண்டனை முழுவதுமாக அனுபவித்து விட்டு அந்த 180 நாட்களை கடந்து சிறைச்சாலிந்து வெளியே வருகிறார். வெளியே வந்தவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை போராட்டம் காத்து கொண்டிருக்குது என்பது அவருக்கு தெரியவில்லை. இந்த தேசத்திற்கு வாவுசி கூட அப்படிதான், வாவுசி இந்த தேசத்திற்காக கப்பலோட்டிய தமிழனாக மாறினார். கடைசியில் பெரம்பூரிலே தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர் எண்ணெயை விற்று வியாபாரம் செய்து கொண்டார், இறந்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும், இன்றைய தலைமுறையினருக்கு. இன்று சென்னையிலே துறைமுகத்திலே வாவுசிக்கு என்று சிறை அமைக்கப்பட்டு இந்த உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் ஒருவேளை சோற்றுக்கு கூட துன்பப்பட்டு அந்த வாவுசி துன்பப்பட்டார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். அப்படித்தான் வரலாறு நிறைய காணாமல் போய்விடுகிறது தேசத் தலைவர்களை பற்றி. அதை பின்வரும் காலங்களில் மாப்போசியுடைய வரலாற்றுகளை பார்க்கிற பொழுது அந்த பதிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆனால் மாப்போசி விடுதலையான பிறகு தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான தன்னுடைய தொழிலை தேட ஆரம்பிக்கின்றார். அந்த தேட ஆரம்பித்த பிறகு அவருடைய வாழ்வியலில் எந்த விதமான மாற்றங்கள் வருகிறது, எந்த மாதிரி சூழலை இல்லாமல் அனுபவிக்கிறேன் என்ற செய்தியை நாளை உங்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.